ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான ஒரு அங்கமாக வந்து திகழக்கூடியதான் வந்து இந்த திருமணம். ஒரு பெண்ணோ ஆணோ வந்து திருமண வயதை வந்து கடந்ததுக்கு அப்புறமும் வந்து திருமணம் ஆகாமல் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கதா பார்த்துருப்போம். இந்த திருமணம் பற்றி நாம் என்னதான் வந்து பல பதிவுகள் வந்து பேசினாலும் இன்னமும் வந்து பல பேர் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகலை, எங்களுக்கு வந்து வயது வந்து திருமண வயதை கடந்து நாங்கள் ரொம்ப வந்து பெரிய வயதில் இருக்கோம், எங்களுக்கு திருமணம் ஆகலை, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறந்துராதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேர் புலம்புற விஷயங்களை வந்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்து திருமணம் கைகூடி வர்றதுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை 90 நாட்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நம்ம வேணுனது நிச்சயமாக வந்து நம்ம வீட்டில் நடக்கும். வீட்டில் இருக்க யாராவது வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க அனைவரோட மகிழ்ச்சியுமே வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். குறிப்பாக வந்து அந்த பிள்ளையை பெற்றவங்களோட நிம்மதியே இல்லாமல் போயிடும், இருப்பதில்லை. வருகின்ற வரன் எல்லாமே தள்ளிட்டே போகுது அப்படின்னா அவங்க வந்து சின்ன எளிய பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சுட்டு வரலாம். கண்டிப்பாக வந்து 90 நாட்களில் வந்து இந்த தடைப்பட்ட திருமணம் வந்து கைகூடி வர்றதுக்கான பலன் வந்து உண்டு. இந்த திருமணம் வந்து கைகூடி வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு காரணத்தினால வந்து திருமணம் வந்து கைகூடாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து தோஷம் காரணமாக இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாலை பொருத்தம் வராமல் இருக்கும், இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். இன்னும் சில பேர் வந்து இந்த மாலை பொருத்தம் வந்து வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து கல்யாணம் பண்ணிடணும், இல்லாட்டி வந்து இந்த திருமணம் கைகூடி வராது, நீங்கள் உடனே வந்து இந்த திருமணத்தை செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஜோசியம் பார்க்குறவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க உடனே அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு உடனே வந்து செஞ்சுருவாங்க. அது வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஜாதக பலன்கள் அவங்கவுங்களுடைய நேர காலம் இதை பொறுத்து தான் வந்து அமையும். அதே போல் உங்கள் வீட்டில் யாராவது வந்து திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடி வர்றதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த எளிய பதிவின் மூலம் வந்து நாம் பார்க்கலாம். இந்த திருமணம் கைகூடி வர்றதுக்கு வந்து 90 நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொருளாக வந்து நாம் சொல்லிகிட்ருக்கோம். பொதுவாகவே வந்து முகம் பார்க்குற கண்ணாடிக்கு வந்து நிறைய வந்து நன்மைகள் உண்டு. நம்மளோட முகத்தை வந்து பிரதிபலிக்கிற ஒரு பொருளாக மட்டும் இல்லாமல் அது நல்ல சக்தியை வந்து ஈர்த்து நம்மளுக்கு வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கக்கூடியதான் வந்து இந்த முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த அமானுஷ்ய ஆத்மாக்கள் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்ணாடியில் வந்து தெரியும். ஏன்னா வந்து சொல்கிறத நாம் கேட்டிருப்போம். அமானுஷ்ய ஆத்மாக்கள்னால் தெரியுமா தெரியாதா அப்படின்றத விட கண்ணாடி கண்டிப்பாக வந்து பித்ருக்கள் அதே போல் குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதம் பெறுறதுக்காக வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிறிய அளவிலான முகம் பார்க்குற கண்ணாடியை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த சீர் கொடுக்குற வீடுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்றது முக்கிய ஒரு பொருளாக வந்து அந்த வீடுகளில் இருக்கும். அதே போல் பூஜை அறைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி குலதெய்வம் தெரியாதவங்க, அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷம் இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து இது போல் கண்ணாடியை வாங்கி வச்சா அந்த கண்ணாடியின் மூலம் வந்து அவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் வந்து நம்மளுக்கு பிரதிபலித்து கிடைக்கப்பெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியை வந்து வீட்டு வாசலில் மாட்டி வச்சிருந்தா கண்திஷ்டிகள் அண்டாது அப்படின்றதும் கூறப்படுவது உண்டு. இப்படி வந்து கண்ணாடி குறித்து அற்புதமான விஷயங்கள் ஒன்று இருக்கக்கூடியதான் வந்து இந்த திருமண தடை வந்து நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக வந்து இருக்குது. இந்த திருமணம் ஆகாமல் நீண்ட நாட்களாக வந்து தடைபட்டிருக்க மணமகன் இல்லை மணமகள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளால் வந்து புதிய கண்ணாடி ஒன்று, அதாவது வந்து இந்த மணமகன் மணமகளுடைய கையில் புதுசாக வந்து ஒரு கண்ணாடியை வாங்கி வீட்டில் வந்து மாட்டிக்கோங்க. அதில் வந்து முருக வடிவங்களில் ஒன்றான ஆறுமுகத்துடைய படத்தை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. முருகனுக்கு வந்து மொத்தம் வந்து 6 முகம் இருக்குது. அந்த மாதிரியான படம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கி இந்த
இந்த கண்ணாடியில் ஒட்டிக்கோங்க. அதே போல் ஆறு முகமும் 12 கைகளும் இருக்கக்கூடிய அந்த சண்முகம் வந்து அப்போ அந்த படத்தில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக வந்து அந்த படத்தை ஒட்டி வச்சதுக்கப்புறம் வந்து அன்னையிலேருந்து 90 நாட்களுக்கு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு செல்லுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ணாடியில் இருக்கிற ஆறு முகனை வந்து நம்ம வணங்கிக்கணும். தினந்தோறும் வந்து இந்த 90 நாட்களும் ஒரு நாட்கள் கூட விடாமல் சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் உருகி வேண்டிக்கணும். அதே போல் காலையில் எழுந்ததும் முதல்ல அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய சண்முகரோட படத்தை வந்து தரிசிக்கணும். பொதுவாகவே வந்து இந்த முருகர் வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு நாம் போய் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக வந்து இந்த திருப்பரங்குன்றம் போய் வந்தோம் அப்படின்னா அந்த கல்யாண தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முருகருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்களுடைய மனக்குறைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த முருகர்கிட்ட சொல்லிடுங்க. அந்த முருகர்கிட்ட சொல்லிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்க போயிருங்க. அதே போல் காலை வேளைகளில் நீங்கள் தூங்கி எழுந்து வந்ததும் வந்து முதல்ல அந்த சண்முகர் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியினுடைய படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். இதே போல் நீங்கள் 90 நாட்கள் வந்து இடைவிடாமல் வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா 90 நாட்கள் வந்து முடிகிறதுக்குள்ளே வந்து உங்களுடைய துணையை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் அவங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த சண்முகர் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள். அதனால தான் வந்து இந்த சண்முகரை வந்து சண்முகர்னா முருகரை தான் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சண்முகர் அதாவது வந்து அவரை நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணம் விரைவில் கைகூடும். அதே போல் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடவுள் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு இந்த மாலை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து யாராவது பெண்களோ ஆண்களோ நீங்கள் வந்து திருமணமாகாமல் இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த திருமணம்னால வந்து நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய ஜோசியம் ஜாதகம் நிறைய கோயில்களுக்கு போய் நிறைய மன உளைச்சலில் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி மன உளைச்சலில் இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி வந்து சின்ன விஷயம் இந்த இதை வந்து நீங்கள் திருப்பரங்குன்றம் போக முடிஞ்சவங்க திருப்பரங்குன்றம் நீங்கள் போய் வரலாம். திருப்பரங்குன்றம் எங்களால் போக முடியல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் திருப்பரங்குன்றம் போக முடியாதவர்கள் வந்து உங்களுடைய வீடுகளில் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு வாட்டி நீங்கள் திருமணமாகாத பெண்களையும் ஆண்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த முருகருக்கு மாலை மாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து உங்களுடைய திருமணம் வந்து கைகூடி வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐதீகம், இது காலம் காலமாக நிறைய பேர் வந்து இது பின்பற்றிட்டு வர ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீடுகளில் வந்து இந்த முருகருடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யலாம். நான் சொன்னது மாதிரி தினந்தோறும் வந்து பெண்களோ ஆண்களோ காலையில் எழுந்ததும் முகம் பார்க்குறது, அதே போல் இரவு தூங்க போகும்போது வந்து இந்த கண்ணாடியில் உள்ள சண்முகரை வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கடவுளே வந்து அந்த முருகனே வந்து உங்களுக்கு வந்து இறங்கி வந்து உங்களுடைய மாலை அதாவது வந்து உங்களுடைய துணைவியை வந்து துணைவியாரோ துணைவியோ யாரையோ வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு. அதனால தான் வந்து பொதுவாகவே வந்து இந்த ஆறு படை முருகன் வந்து எல்லா விதமான இது நன்மைகளையும் வந்து செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு திருமணம் வந்து பல காரணங்களால் தள்ளி போகலாம். பல பேருக்கு தோஷங்கள், பல பேருக்கு பித்ரு தோஷம், முன்னோர் சாபம், இந்த மாதிரி பலவிதமான சாபங்களாலையும் பலவிதமான கஷ்டங்களாலையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்காமல் நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க எல்லோருமே வந்து இந்த சின்ன எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும், உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடைபெறும். திருமணம் ஆகாத பெண்களோ ஆண்களோ 90 நாட்கள் வந்து இந்த இடைவிடாது வந்து இந்த சின்ன எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரும். 90 நாட்கள் கழித்து வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய துணைவியாரை வந்து அந்த முருகர் வந்து உங்களுக்கு கைதொட்டு காமிப்பார். 90 நாட்களுக்கு அப்புறம் வந்து இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் முருகருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட திருப்பரங்குன்றம் போயிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடியே முடிந்தவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் போய் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அந்த முருக பெருமான்கிட்ட நீங்கள் சொல்லி மனதார மனம் விட்டு பேசி நல்ல வந்து ஒரு
நல்ல எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த முருகர் வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் உங்களுக்கு வந்து செய்வார். முருகரை நம்பி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு முருகனை நினச்சி 90 நாட்கள் வந்து இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 90 நாட்கள் முடிஞ்சும் எங்களுக்கு வந்து இந்த வரன் எதுவுமே அமையலை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய மனசில் வந்து குழப்பங்கள் வந்து இருக்கலாம். 90 நாட்கள் முடிந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தொடர்ந்து வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வரன் வந்து அமையும். அவ்வளோதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தது.